உவானக மக்களை நீங்க பாக்குறது மிஸ்டர் பாவங்கள், நான் சரவணா. இந்த வீடியோ ஃபிஷர்மேன் லைஃப் ஸ்டைல். போன வீடியோல ஒரு தூண்டில அஞ்சு மீன்கள் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அப்படி பிடிச்ச சின்ன மீன்களை வச்சு எப்படி பெரிய மீன்கள் பிடிக்கிறதுனா பார்க்க போறோம். மறக்காம கடைசி வர வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நாங்க அந்த பெரிய முண்டகனி மீன் பிடிக்கிறோமா, அந்த மீனை இந்த தூண்டில குத்தி அழகும். இது வந்து நிறைய தூண்டி வச்சு அடிக்கி வச்சுருப்போம் ஒரு கேனில். இந்த இது வந்து பெரிய சைஸ் தூண்டி. அந்த மீனை வாழ் உரத்தில் குத்தி உயிரோடு காலையில் இழக்குவோம் ஒரு 4 மணி போல். இந்த தூண்டி பேர் சஞ்சி மட்டுன்னு சொல்லுவோம். இந்த மட்டை இழக்கி விட்டுட்டு காலையில் வாங்குவோம். மீன் கிடக்கும் போது பக்கத்தில் வள்ளத்து உரத்தில் இழுப்போம். இழுத்துட்டு அந்த ஒரு பெரிய சைஸ் தூண்டியாக அந்த கம்பில் கட்டி வச்சுருப்போம். கட்டி வச்சுட்டு அந்த மீன் பல்லு இழுபட்டு நரம்பு அறுவட்டு கிருவட்டு இருந்தாலோ அங்கே வள்ளத்து மேலே தூக்கும்போது அந்த இந்த கீழே விழுந்துறதுக்காக அந்த தூண்டி அந்த கம்பில் கட்டி வச்சுருப்போம். அது பெரிய சைஸ் தூண்டி. அது பக்கத்தில் வரவும் சக்கன் கொழுவி மீனை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு வள்ளத்து மேலே தூக்குறதுக்காக மட்டும்தான். அது பெரிய தூண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே வரும். பாறை, திருக்க, கடகுறால், அனைத்து மீன், அஞ்சரம், சீலா, எல்லா மீனுமே கிடைக்கும் இந்த தூண்டியில். நம்ம உயிர் இறை குத்தி தண்ணிக்கலை இழக்கும் போது வந்து எல்லா இறையுமே எல்லா மீனுமே கிடைக்கும். அது உங்களை அப்புறமாடி காட்டும். இவர்தான் எங்க மருமையன். எத்தனை தண்ணி மீனாலும் சரி வெட்டி குழம்பு அவர் வாட்டில் வச்சிருவாரு. ஏ மூஞ்சி கட்டுமா, மூஞ்சி கட்டுங்க பாரு. அவர் மட்டும் இல்லைன்னா நாங்க டெய்லி பட்னியா தான் கிடக்கணும். ரெண்டு மீன் மாவுள மீன் எடுத்திருக்காப்ல மத்தியான சாப்பாட்டுக்கு. இந்த மீன் நம்ம வாங்கிட்டு இருக்க தூண்டியில வந்தது தான். அப்படியே மருமையை மீன் வெட்டிக்கிட்டு இருக்கப்பல வெட்டிக்கிட்டு இருக்கும் போதே தூண்டியில் மீன் வருது. அதையும் பார்த்துருவோம். தூண்டியில் பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதைத்தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அந்த மீன்களை மறுபடி தூண்டியில் மாட்டி காலையில் 4-5 மணிக்கு கடலில் விட்டுருவாங்க. அப்படி விடுற சின்ன மீன்களை சாப்பிட்றதுக்கு பெரிய மீன்களை வந்து சின்ன மீனை கடிக்கும் போது அதுவும் சேர்த்து தூண்டியில் மாட்டிடும். மாட்டின உடனே வேகமாக தூண்டி நரம்பு பிடிச்சி இழுத்து கடலோட மேற்பரப்புக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கடுத்து கம்புல பெரிய தூண்டியை மாட்டி வச்சிருப்போம். அதை வச்சு பெரிய மீனோட வால்பகுதியில் குத்தி பெரிய மீனை போட்டில் ஏற்றிடுவாங்க. தூண்டில் நரம்பை மட்டும் வச்சு மேலே தூக்குனா தூண்டி நரம்பு கட் ஆகிடும். அதனால தான் கம்புல தூண்டியில் மாட்டி மீனை மேலே தூக்குறாங்க. நம்ம இப்ப என்னன்னா பெரிய மீன் பிடிக்க போறோம் தூண்டி வச்சு. அதுக்கு முன்னாடி அந்த பெரிய மீன் பிடிக்கிறது வந்து எப்படின்னா, பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இறை பிடிக்கணும். அந்த இறை வந்து பொடி தூண்டி சின்ன மீன் பிடிக்கணும். அந்த சின்ன மீன் பிடிச்சி பெரிய தூண்டியில் அந்த மீனை உயிராக குத்தி அந்த பெரிய தூண்டியில் குத்தி தண்ணிக்குள்ள இழக்கும். அப்படின்னா தான் பெரிய மீன் பிடிக்க முடியும். அடிக்கடி
பெரிய தூண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே வரும். பாறை, திருக்க, கடகுறால், அனைத்து மீன், அஞ்சரம், சீலா, எல்லா மீனுமே கிடைக்கும் இந்த இந்த தூண்டியில். நம்ம உயிர் இறை குத்தி தண்ணிக்கலை இழக்கும் போது வந்து எல்லா இறையுமே எல்லா மீனுமே கிடைக்கும். நம்ம கடலில் ரொம்ப நாள் இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் மீன்களெல்லாம் பிடிச்ச மீன்கள் அப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால இது மேலே ஐஸ் கட்டி போட்டு வைக்கிறனால தான் மீன் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படி பத்திரமா இருக்கும். அப்படியா, சரி இந்தா நீ தேவனே கொடுத்துருக்கிய. மூன்றா கொடுத்துருக்கிய, மூன்றா கொடுத்துருக்கேன். என்னடா சொல்ல, மதுரை நாட்டுக்காலம் முத்து சார். இதுக்குள்ள இருபது எடுத்துருக்கீங்களா? சாண்டு ஆரம்பிச்சனே.